வனப்பகுதியான நீலகிரியில் யானை, சிறுத்தை, புலி, பைசன், மான்கள் என பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் கூடலூரில் பிதற்காடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் தாய் மற்றும் அதன் குட்டி புலிகள் இறந்து கிடந்தன. சோதனையில் விஷம் கலந்த பன்றி இறைச்சியை அவை சாப்பிட்டதால் இறந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை நடத்திய விசாரணையில் தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சூரியநாத் அமன், கொயிலா மற்றும் சுரேஷ் நண்பர் புலிகளை கொல்ல பன்றிகளை கொன்று விஷம் வைத்தது தெரிய வந்தது. இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் இத்தகைய செயலில் ஈடுபட தூண்டியவர்களை கண்டறிந்து அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் புலிகளின் முக்கிய வாழ்விடமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.